அது கூட வந்து வரலாம், வர வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா காலம் வந்து அதை தீர்மானிக்கும். அதுதாங்க இந்த குழப்பம். அதே போல வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு குழப்பவாதி, ஒரு குழப்பமான கட்சினா இன்னைக்கு திமுக, குழப்பவாதி ஸ்டாலின். இதுதான் நான் வந்து சொல்ல வரேன் நான். ஏன்னா ஒரு ஒரு ஜனநாயகத்தில் உள்ளாட்சி அமைப்புன்றது ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு. எனவே அது வந்து 2016 ஆண்டில் அம்மா தீர்மானித்து அதை நடத்தலாம்னு சொல்லும்போது அப்போ போய் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அது அப்படியே லீகல் பேட்டில் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு வழியாக வந்து உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்தது. தீர்ப்பை கொடுத்தோடனே அதை மதித்து ஏற்றுட்டு முதல்ல என்ன சொன்னாங்க, தீர்ப்பு வந்து முழு மனதாக சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம், தீர்ப்பு வந்து உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. சொன்னது யார்? இதே திமுக தலைவர் ஸ்டாலின் தான். அந்த வாய் இப்படி சொல்லிட்டு இப்போ இந்த வாய் என்ன சொல்கிறது? அதே வாய் நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? அதுவும் எப்படி பாரு, அது அந்த அறிவாலயம் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு என்னாச்சுன்னா வந்து ஒரு தேவையில்லாத இடமாகி போச்சு. ஏன்னா அவங்க அப்பா காலத்தில் எல்லாம் கூட்டம் அங்கே தான் போடுவாங்க. இப்போ அவருக்கு வந்து என்ன நினைச்சாரு தெரியல. இப்போ பகுத்தறிவு கொள்கையில் ஊர்ன திமுக, பகுத்தறிவு கொள்கையில் ரொம்ப பற்றா இருக்கிற திமுக தலைவர் ஸ்டாலினு இப்போ வந்து அறிவாலயத்தை விட்டார் கையில். இப்போ எல்லாம் 5-star ஹோட்டலில் தான் மீட்டிங். இப்போ வந்து அந்த மாவட்ட செயலாளர் மற்ற முக்கியமான கூட்டம்லாம் அக்கார்டில் போட்டு அதில் தீர்மானம். என்ன தீர்மானம்? உள்ளாட்சி தேர்தலில் வரவேற்கிறோம், உள்ளாட்சி தேர்தலில் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். இது எப்படி இருக்குது? அதே நேரத்தில் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். எப்படிப்பட்ட இல்லை இது ஒரு நிமிஷம் எப்படிப்பட்ட வந்து ஒரு மோசடியான ஒரு ஏமாத்து வேலையை அழகாக வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினுன்றது நல்லா வந்து அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு. இப்படி இருந்த ஒரு திமுக இப்படி இருந்த ஒரு கட்சி இப்படி ஆயிட்டு தான் வந்து ஒரு பெரிய கவலையாக இருக்குது. அதாவது எப்படி இருந்த கட்சி இப்படி ஆகி போச்சுன்னு அதான் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ. அதாவது முதலமைச்சர் கனவு தான் அவ்வளோத்துக்கு காரணம் அந்த குழப்பத்துக்கே. அது வந்து அந்த குழப்பத்துடைய உச்சம் என்னென்னா, பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் செஷனு, அவர் மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் ஸ்டேட்டில் வந்து சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ நித்யானந்த மாதிரி ஒரு ஈக்குவேட்டர் போய் ஒரு பெரிய அளவுக்கு தீவு வாங்கி அங்கேயே சிஎம்மாக டிக்ளேர் பண்ணிங்க. எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனும் எந்த ஆட்சேபனும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அதனால் வந்து சிஎம் வாங்கிக்கிங்க, தீவு வாங்கிக்கிங்க. ஏன்னா இப்போ அவங்க இருக்க பணத்துக்கு கண்டிப்பாக வந்து என்னங்கலாம் தீவு வாங்கி கண்டிப்பாக வந்து சிஎம் ஆகிக்கலாம். தமிழ்நாட்டில் சிஎம் ஆகிறதுன்றது நிச்சயமாக முடியாது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் முடியும். அது எதிர்வினையா எங்களோட யாரும் அதிகமா திட்டி இருக்க முடியாது. அவர அந்த அளவுக்கு அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரோ ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை, இன்னும் பார்த்தா ரஜினி ஸ்டைல 100 வார்த்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளால் வந்து விமர்சனத்துக்கு விமர்சனம். அதெல்லாம் வந்து கண்ட அஞ்சுகின்ற இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. ஏன்னா அவரை பொறுத்தவரை வந்து அரசியல் தெரியாது, அரசியல் கற்றுக்குட்டியவர். அவர் ஏதோ சார்ட்டட் அக்கௌண்ட்டவர். அதனால் வந்து விளம்பரத்துக்காக அவர் பார்த்தார் இப்போ இன்றைக்கி ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு விமர்சனம் பண்ணால் தான் குருமூர்த்தினா தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியும்னு பார்க்குறாரு. அதனால் குருமூர்த்தி குறித்த அந்த விஷயங்கள் இனிமேல் வந்து அவர் கேட்டால் கூட தயவுசெய்து எழுப்பாதீங்க. ஏன்னா அவர் வந்து எங்ககிட்ட கேட்காதீங்க. இப்போ ஒரு இமயமலை எங்கே இருக்குது, ஒரு சாதாரண வந்து ஒரு சின்ன பரங்கி மலை எங்கே இருக்குது. அது அதனால் இது அது ஒன்றாயிட முடியுமா? அது இதெல்லாம் வந்து ஈக்குவாலிட்டியே கிடையாது. இது அதனால் எங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும் அந்த ஸ்டாண்டர்டில் கேளுங்க எங்களை. அதனால் வந்து குருமூர்த்தி போனவங்களாம் ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்டு இல்லையா, ஒரு பத்திரிகை நடத்துகிறவர். அந்த பத்திரிகையோடு அது அவரோட தொழில். அது அதனால் வீணான அந்த சர்ச்சைகளுக்கு வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலம் வந்து ஒரு விளம்பர தேர்ந்தன்றதுக்காகவே வந்து சில கருத்துக்கள் சொல்லுது. அது வந்து விளம்பரம் தேர்ந்தன்ற கருத்துக்கு அந்த அடிப்படையில் அது வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அதாவது பொருட்படுத்த தேவையில்லை என்பது தான் எங்களுடைய கருத்து. என்ன ஃபாலோ பண்ணல? 2017-2011 இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வேணும்னு போனாங்க.
2016 வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போது 1991 எடுத்தோம், அது வந்து தப்புன்னு தாச்சு. சுப்ரீம் கோர்ட் 2011 போகலாம்னு சொல்லியாச்சு. 2011 போனது ஒரு ஃபர்ஸ்ட் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன, அவங்களுக்கு என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு 2011 கிடைச்சிது. சரி, அதே போல் வந்து தொகுதி மறுவரை செய்யுது, அதெல்லாம் வந்து எஸ்சி எது, எஸ்டி எது, பெண்கள் எது, அது போல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வரையறை செஞ்சு பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கேருந்து அமெரிக்காவில் போய் நெட் ஆன் பண்ணால் கூட ராயபுரத்தில் எந்த தொகுதி வந்து உமனுக்கு, மதுரை வாயில் எந்த தொகுதிக்கு வந்து பழங்குடியினருக்கு, எந்த தொகுதி பெண்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நெட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அப்படி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மறுவரை செய்து 2018 அதை எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி அது எல்லாரும் உலகம் ஃபுல்லாக பார்த்து சுப்ரீம் கோர்ட்டே திருப்தி தெரிவிச்சிருக்கு. என்னென்று நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் நம்ம தொகுதி மறுவரை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லி திருப்தி எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணனா எதுக்கு, அதை 9 மாவட்டங்கள் தவிர்த்துட்டு மீதி 27 மாவட்டங்கள் நீங்கள் தேர்தல் நடத்தலான்ற அடிப்படையில் ப்ரொசீட் பண்ணலாம் சொல்லியாச்சு. என்ன இது தெளிவாதானே இருக்குது. ஆனால் புது புதுசாக நீங்கள் வந்து அது பெரிய அளவுக்கு வந்து பூத கண்ணாடி, மைக்ரோஸ்கோப் வச்சு இன்னும் என்னென்னலாம் இருக்குது நம்ம வந்து தேர்தல் அந்த வகையில் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து தோல்வி பயம் கண்டிப்பாக வந்து அவங்கள பொறுத்தவரை வந்து முழுமையாக மக்கள் வந்து அவங்க பக்கம் இல்லை. எனவே அந்த பெரிய ஒரு பலத்த தோல்வி அடையும். இந்த தோல்வி வந்து அவர் திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த என்ன நினைக்கிறாருன்னா, உள்ளாட்சி தேர்தல் நினைக்கல, 2021 நினைக்கிறார் அவர். ஸோ இந்த இந்த படுதோல்வி நிச்சயமாக திமுக அடைகிற பட்சத்தில் 2021 ஒரு கிட்டத்தட்ட வந்து கரை சேராத கப்பல் ஆகிவிடும். கரை சேராத திமுக என்ற கப்பல் வந்து கரை சேராது, ஏன்னா இது நடக்கும். அதனால தான் என்ன பண்ணுறது, முன்கூட்டிப்பே முஸ்தீபா எப்படியாவது தடுத்து நிறுத்தின அடிப்படையில் ஒரு நேற்றுவரில் வந்து முகமுடி அணிஞ்சிட்டு எல்லாரும் வந்து நாங்கள் சந்தேகப்பட்டு இவங்க தான் இவங்க தான் சொன்னப்போ நாங்கள்லாம் என்னவங்க இன்றைக்கி முகமுடி கழட்டிட்டு தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி நான் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, விசாரிக்கிறாங்க. ஸோ ஒரு எங்கள் தரப்பில் அரசு தரப்புலையும் சரி, அதே போல் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க வந்து சட்டத்திட்டின்படி என்னென்ன வந்து இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பிளேஸ் பண்ணுவோம். சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, அதே பணியாளர் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையே நகராட்சி பேரூர் அந்த பேரூராட்சிக்கே நடத்த முடியாது, என்ன பிரச்சனை இல்லைங்க? இப்போ ஒரு சட்டத்தில் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி வந்து தேர்தல் நடத்துகிறோம் நாங்கள். அந்த வழிமுறை வந்து சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அது மட்டும் தான் பண்ணுறோம். அது எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம், அதில் அரசு தலையிட முடியாததில்ல. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன், மகாராஷ்டிராவில் இந்த மூணு வருஷமாக நடத்திருக்காங்க எலெக்ஷன், 3 வருஷமாக. இந்த உண்மை தெரியுமா உங்களுக்கு? 3 இயர்ஸ் நடத்திருக்காங்க உள்ளாட்சி தேர்தல் மகாராஷ்டிராவில். ஸோ அப்படியே 3 வருஷமாக நடத்துகிறோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பஞ்சாயத்து, ஒன்றியம், மாவட்ட கவுன்சில், செகண்ட் ஃபேஸ் வந்து தேர்தல் ஆணையம் வந்து டிசைட் பண்ணி டேட் அறிவிக்கும். ஸோ இதில் வந்து உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்படி எல்லாம் சட்டத்திட்டத்தின்படி தான் எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, இன்னைக்கு போதும். வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட, ஒரு ஆற்றல் திறமை கொண்ட மூதறிஞருடைய பிறந்தநாள் விழா இன்றைக்கு அரசின் சார்பிலே இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. பெருமை மிகுந்த விஷயமாகும். இல்லை, நேற்றைக்கு இந்த விவாதம் வந்தபோது நேற்றைய தினம் நம்முடைய நாடாளுமன்ற மேலை உறுப்பினர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் தங்களுடைய கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் வந்து சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அதை உறுதி கொடுத்துருக்காங்க. அதாவது 0001 என்ற அந்த சதத்தை பார்த்தா கூட எந்த விதத்திலும் வந்து பாதிப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா நேற்றைய தினமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இல்லை, இப்போ எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்ப்பதும் ஆதரிக்க வேண்டிய விஷயங்களை ஆதரிப்பதும், எனவே இதுதான் வந்து அம்மாவுடைய அரசுடைய ஒரு தெளிவான ஒரு நிலையும் கூட. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஒரு உள்துறை அமைச்சர் வந்து இதை மாதிரி வந்து சிறுபான்மையின மக்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பு இருக்காது என்கின்ற அந்த உறுதியை சொல்லும்போது அந்த உறுதியை ஏற்று நாம் வந்து அந்த வகையில் வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம், வேறு எந்த நிலையும் இல்லை. இது வந்து
2014 ஆண்டுக்கு முன்பு இங்கு வந்து சில நாடுகளிலிருந்து குடிபெயர்வதற்கு குறித்தான அந்த ஒரு ஸ்பெசிபிக் வந்து ஒரு குறிப்பிட்ட மசோதா தான் இது. எனவே இது குறித்து வந்து வருங்காலங்களில் கூட அது வந்து மத்திய அரசு அது போன்ற முடிவுகள் எடுக்கலாம். அந்த அனுமானத்துக்கு என்ன சொல்ல முடியாது. இல்லை, இப்போ எந்த அடிப்படையில் வந்து அவங்க மசோதா கொண்டு வராங்க அதுக்குள்ளே தானே பேச முடியும், தாண்டி பேச முடியாது இல்லை. எனவே வருங்காலத்தில் வந்து அது கூட வந்து வரலாம், வர வரமாட்டோன்னு சொல்ல முடியாது. எனவே காலம் வந்து தீர்மானிக்கும். அதுதாங்க இதை இந்த இந்த குழப்பம். அதே போல் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு குழப்பவாதி, ஒரு குழப்பமான கட்சினா இன்னைக்கு திமுக, குழப்பவாதி ஸ்டாலின். இதுதான் நான் வந்து சொல்ல வரேன்.